இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை ராணுவத்தில் உள்ள அனைத்து பணி வெற்றிடங்களையும் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள் பூர்த்தி செய்ய உள்ளதாக கனடாவின் புதிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசலில் பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக சுயாதீன விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் சங்கரன் கோவில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நான்கு பேருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் வணக்கம் ராணுவத்தில் உள்ள அனைத்து பணி வெற்றிடங்களையும் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள் பூர்த்தி செய்ய உள்ளதாக கனடாவின் புதிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் தனது பணித்துறையில் முன்னேற்றத்தை கட்டியெழுப்ப உறுதி பூண்டுள்ளதாகவும் அதன் பணி ஆட்சேர்ப்பு தக்கவைத்தல் மற்றும் தயார் நிலைப்படுத்துதல் ஆகிய மூன்றில் கவனம் செலுத்த உள்ளதாக ஜெனரல் ஜென்னி கரேக்கன் ஹவுஸ் ஆப் கோமன்ஸ் தேசிய பாதுகாப்பு குழுவிடம் தெரிவித்துள்ளார் ஜென்ரல் வெயின் ஐரோக்கு பிறகு ஜூலை மாதம் பாதுகாப்பு பணியாளர்களின் தலைவராக ஜென்னி கரேக்னன் பதவியேற்றார் ஆட்சேர்ப்பை அதிகரிப்பதற்கான தனது திட்டமானது அனைத்து இருந்தும் கெனேடியர்களை பணியமர்த்துவதற்கு பெரிய உந்துதலை உருவாக்குகிறது என்று அவர் கூறினார் இது நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் அடிப்படை ராணுவ பயிற்சியை பெறுவதால் அவர்களுக்கு தொடர்ந்தும் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மேலும் பல்லாயிரக்கணக்கான நிரந்தர குடியிருப்பாளர்கள் இதில் சேர விண்ணப்பித்துள்ளனர் என்றும் அதில் ஒரு சிறிய பகுதியினர் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் மொன்றியோலுக்கு மேற்கே உள்ள கணேச டேக்கின் முகாக் பகுதியில் உள்ள ஏரியின் கரையோரத்தில் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுவதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு செல்ல உள்ளதாக கியூபக் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் மண் மாதிரிகளை சேகரித்து இரண்டு மலைகளின் ஏரியின் கரையோரத்தில் உள்ள பல இடங்களை சுற்றுச்சூழல் துறை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வுகளை தொடர்ந்து பதினேழு இடங்களில் மண் மற்றும் பிற கழிவுகளை கொட்டுவதை தடுக்க மேல் நீதிமன்றத்தில் கியூபக் தடை கோரியுள்ளது பல மாதங்களாக கணேச டேகாவில் சட்டவிரோதமாக குப்பை கொட்டுவது ஒரு பிரச்சனையாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் மற்றும் ஊடகங்களில் அழுத்தங்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கியூபக் சுற்றுச்சூழலின் விதிமுறைகளை ஏராளமானோர் மீறுவதாகவும் அந்நகரவாசிகள் தெரிவித்தனர் கடந்த மாதம் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளில் சில ஹைட்ரோ கார்பன்களால் மாசுபட்டதாக தெரிவித்தது இந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகள் உயிரினங்களுக்கும் அருகில் உள்ள நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்துக்கு மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் கடுமையான ஆபத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகின்றன என்று கியூபக் தெரிவிக்கிறது வடக்கு அல்கோனா போஸ்ட் டவுன்ஷிப் பகுதியில் இரண்டு வாகனங்கள் மோதி விபத்து ஏற்படுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலை ஏகன் வில்லிக்கு வடக்கே வால் சாலையில் நெடுஞ்சாலை நாற்பத்தி ஒன்றில் மோட்டார் சைக்கிளும் விவசாய உழவு இயந்திரம் மோதியதில் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளின் சாரதி ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் அதேவேளை உழவு இயந்திரத்தின் சாரதி காயமடையவில்லை என்றும் விபத்து தொடர்பான விசாரணை நடந்து வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நோவா கோஷியாவில் எரிவாயின் விலை ஒரே இரவில் சற்று குறைந்துள்ளது என்று மாகாணம் தெரிவித்துள்ளது வழக்கமான விலையை விட எரிவாயின் விலை ஒன்று புள்ளி ஐந்து சென்ட்கள் குறைந்து நூற்று ஐம்பத்து ஒன்று புள்ளி ஒன்றாக குறைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் டீசல் எரிபொருள் விலை லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஒரு காசுகள் அதிகரித்து நூற்று ஐம்பத்து ஒன்பது காசுகளாக இருந்தது ஒரு வருடத்துக்கு முன்பு மக்கள் வழக்கமான செல்ஃப் சர்வ் எரிவாயுக்கு நூற்று எழுபத்தைந்து புள்ளி இரண்டு சென்ட் மற்றும் டீசலுக்கு இருநூற்று பத்து புள்ளி ஒரு சென்ட் செலுத்தினர் நாடளாவிய ரீதியில் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவினால் அறிவு செய்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளனர் தரம் ஐந்து புலமை பரசல் பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக சுயாதீன விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஹரிணி அமலசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் கல்வி அமைச்சின் சகல பிரிவு அதிகாரிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் வினாத்தாளை வெளியிட்டு மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு விரைவில் நியாயம் கிடைக்க வேண்டும் என தெரிவித்தார் அத்துடன் இதுவரை தாமதமான சகல பரீட்சைகளின் பெருபெயர்களை விரைவில் வெளியிடுமாறும் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கினார் மேலும் பாடசாலையில் இடம்பெறும் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பணிபுரி விடுத்துள்ளார் தமக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் வாக்கெடுப்பு நிலையத்தில் தனது வாக்கினை அளிக்க முடியாத நிலை காணப்படும் வாக்காளர்கள் பிறதொரு வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் வாக்களிக்க அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டின் ஒன்றாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் நூற்று இருபத்தி ஏழு ஆ பிரிவின் கீழ் தமக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் வாக்கெடுப்பு நிலையத்தில் தனது வாக்கினை அளிக்க முடியாது என்று நியாயமான காரணங்களோடு கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்து ஒன்றாம் திகதிக்கு விண்ணப்ப பத்திரங்களை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்து ஒன்றாம் திகதிக்கு முன்னர் ராஜகிரிய சரண மாவத்தை என்ற முகவரியில் உள்ள தேர்தல்கள் செயலகத்துக்கோ அல்லது தாம் வசிக்கும் மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்துக்கோ சமர்ப்பிக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வி எஃப் எஸ் விசா வழங்கும் முறையில் தாமதங்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது பழைய முறையில் விசா வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறையை அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் லெத்தனியல் முறைமை ஊடாக விசா வழங்கும் நடைமுறைக்கு பல தரப்பினராலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தது சுற்றுலா பயணிகளிடம் விசா கட்டணத்துக்கு மேலதிகமாக சேவை கட்டணம் அறவிடப்படுவதாலும் விசா வழங்கப்படும் முறையில் தாமதம் காரணமாகவும் பல சந்தர்ப்பங்களில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டன இதன் காரணமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ரவ் ஹக்கிம் மற்றும் பாட்டலி சம்பிக்கா ரணவக் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர் குறித்த மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இலத்திரனியல் விசா வழங்கும் முறைமையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதை தடுத்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது எனினும் குறித்த உத்தரவு அமல்படுத்தப்படாமையால் நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ பெட்டியவை இந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரையில் விளக்க மறியலில் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி சர்ச்சைக்குரிய விசா முறைக்கு பதிலாக நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைமையை அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் புதிய வடமாகாண ஆளுநராக ந வேதநாயகன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வு இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழுவின் உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனால் நியமிக்கப்பட்ட வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் தொடர்ந்து ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயகவால் வேதநாயகன் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு இடம் அளித்து இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து அவர் வருவதாகவும் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வழிபட்டு அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே தமது விருப்பமாகும் என்றும் தமது அரசியல் சேவை தொடரும் எனவும் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்ட பதினோரு திட்டங்கள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று ஜப்பான் உறுதியளித்துள்ளது ஜப்பானிய தூதுபர் கோஷி ஹிடேகி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்காவை நேற்று சந்தித்த போதே இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொலைக்காட்சி ஒளிபரப்பை டிஜிட்டல் மயமாக்கல் சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டு திட்டம் உட்பட பல திட்டங்கள் விரைவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் முதன்மை பணியாக கருதப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாதொழிக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்குவதோடு இலங்கையுடன் தொடர்ந்தும் நெருக்கமாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் தெரிவித்துள்ளார் சங்கரன்கோவில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நான்கு பேருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சங்கரன் கோவில் அடுத்த திருவேங்கடத்தில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பதினோரு குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நான்கு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கொலை வழக்கில் ஐந்து பேருக்கு தலா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு பேருக்கு தலா இரண்டு ஆயுள் தண்டனையும் விதித்து நெல்லை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பளித்துள்ளார் அதன்படி பொன்னுமணி குருசாமி முத்துகிருஷ்ணன் காளிராஜ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குறித்து அவதூறாக பேசியதாக சசிரேகா மீது திமுக கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குறித்து அதிமுக நிர்வாகி சசிரேகா அவதூறான கருத்துக்களை பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கனிமொழியை இழிவுபடுத்தும் நோக்கில் தரக்குறைவாகவும் தனிமனித ஒழுக்கத்தை பொருட்படுத்தாமலும் பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திமுக மகளிரணி அமைப்பாளர் கோமலவள்ளி தலைமையில் சென்னை வெப்பேரில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் நாளை பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பருவமழை குறைந்து கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக தமிழ்நாட்டில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது அந்த வகையில் நேற்று முன்தினம் இரவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்ததால் கனமழை பெய்யக்கூடிய பகுதிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகம் கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கேரளா மாஹே புல் மற்றும் கடலோர கர்நாடக பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் சவுத் பிளாக்கில் உள்ள அலுவலகத்தில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் இன்று காலையில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் இதன்போது தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நெல்லையில் தயாரிக்கப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழைநார் கூடை பனை ஓலையால் தயாரிக்கப்பட்ட தடம் பெட்டகத்தை பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பரிசாக வழங்கினார் தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்துக்கான மத்திய அரசின் பங்கு ஏழாயிரத்து நானூற்று இருபத்தைந்து கோடியை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தினார் மேலும் மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்திய மக்களின் ஆதார் பான் அட்டை விவரங்களை வெளியிடும் பல்வேறு இணையதள பக்கங்களை மத்திய அரசு முடக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்திய மக்களின் ஆதார் மற்றும் பான் அட்டை விவரங்களை வெளியிடுவதற்காக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு வந்த தகவல் அடிப்படையில் பல்வேறு இணையதள பக்கங்களை முடக்கி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தனிப்பட்ட விவரங்கள் கசிந்தால் அவர்கள் இணையதள மோசடிகளுக்கு ஆளாக நேரிடும் என்று தெரிவித்துள்ளது கசிந்த தகவல்களால் எந்தவொரு பாதிப்பும் ஏற்பட்டால் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்து இழப்பீடு பெறலாம் என்றும் இதற்கு தகவல் தொழில்நுட்ப செயலர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை துறைமுகத்தில் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நூற்று பனிரெண்டு கிலோ சூட்டோ எபிரன் என்ற போதைப்பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாற்றப்பட்டுள்ளதற்கு சூத்திரதாரிகள் யார் யார் என்பது நன்கு தெரிந்திருந்தும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் கடத்தலில் ஈடுபடும் குருவிகள் என்று அழைக்கப்படும் சிறு சிறு கடத்தல் வேலை செய்யும் ஒரு சிலரை மட்டும் மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் கைது செய்கின்றனர் எனவே இதுபோன்ற போதைப் பொருள் கடத்தல் விற்பனை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் எதிர்காலமே பாழாகும் என்பதை நினைவில் நிறுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் போதைப் கடத்தல் குற்றவாளிகள் மீது சம்பந்தப்பட்ட மத்திய மாநில காவல்துறை அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் தனது எக்ஸ்தின பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சமீப காலமாக துப்பாக்கி கலாச்சாரம் மிக மோசமான அளவில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக பாடசாலைகளில் நடைபெறும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அமெரிக்க மக்களை பெரிதும் அச்சமடைய செய்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதிக்கான நிறைவேற்ற அதிகாரம் மூலம் புதிய சட்டத்தை கொண்டுவரப் போவதாக எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர முதலில் அமெரிக்காவில் துப்பாக்கி பிரச்சினையை பற்றி நாம் வெளிப்படையாக பேச வேண்டும் என்றும் அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறையால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை விபத்துகளில் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை மற்றும் இதனை கருத்தில் கொண்டு இதைவிட இது அதிகம் இருப்பதாக தெரிவித்திருந்தனர் இஸ்ரேல் முழு சக்தியுடன் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை தொடரும் என்று நேதன் தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே இருதரப்பு முதல் பிராந்திய அளவில் பெரிய போராக வெடிக்கும் அபாயம் இருப்பதாக உலக நாடுகள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றன தற்போது இந்த மோதலில் நூற்று கணக்கானோர் பலியாகி ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர் எதிரான முழு வலிமையான ராணுவ தாக்குதல்களை ராக்கெட் வீச்சை நிறுத்தும் வரை தொடர இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன் யாகு உத்தரவிட்டுள்ளார் எங்கள் எல்லா இலக்குகளை அடையும் வரை நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் என்றும் கூறினார் நேத்தன் யாகுவின் இந்த நிலைப்பாடு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவுக்கான நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக முன்னதாக அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஐநா மாநாட்டினிடையே அமெரிக்கா கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு ஏதுவாக இருபத்தோரு நாள் போர் நிறுத்தத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர் லெபனானில் நிலவும் போர் சூழல் காரணமாக தனது குடிமக்களை லெபனானை விட்டு வெளியேறுமாறு ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது அவர்களை வெளியேற்ற இராணுவ விமானங்களை அனுப்புவதற்கான திட்டங்கள் நடந்து வருவதாக ஜப்பானின் உயர்மட்ட அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் கடும் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் இதனால் அங்கு வசிக்கும் தங்கள் நாட்டினரை அந்தந்த நாடுகள் வெளியேறுமாறு வலியுறுத்தி வருகின்றனர் தற்போது ஜப்பான் தங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பை கருதி வழக்கமான விமான சேவைகள் செயல்படும் போது நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்துகிறோம் என்றும் தலைமை அமைச்சரவை செயலாளர் ஹயாஷி இன்று தெரிவித்தார் இஸ்ரேலுக்கும் ஹஸ்புல்லாவுக்கும் இடையிலான கடுமையான போர் பதட்டங்கள் அதிகரிப்பது குறித்து அக்கறை கொண்டுள்ளதாக ஜப்பானின் வெளியுறவு மந்திரி யோகோ கமிகாவா புதன்கிழமை கூறினார் இந்நிலையில் ஹஸ்புல்லா போராளிகளுடன் தொடர்ந்து போராடுவதாக இஸ்ரேல் உறுதியளித்துள்ளது மேலும் லெபனானில் இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்திற்கான நட்பு நாடுகளின் கூட்டறிக்கை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் யின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்